உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். கடவுளே, ஏன் என் குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய சோதனை கொடுத்துட்டேன்? என் புருஷனோட கௌரவத்துக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது. என் மாமனாரோ மாமியாரோ கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து இது. இது எங்க கையை விட்டு போயிடக்கூடாது. என் குடும்பத்தை காப்பாத்த நான் எடுக்கிற முயற்சிக்கு நீதான் எனக்கு துணையா இருக்கணும். முகில் எந்திரிங்க. குட் மார்னிங் அபி குட்டி. குட் மார்னிங் மா. முகில், ஏ முகில், அம்மா அவன் தூங்குறாமா? அவனை முதல்ல எழுப்பு. முகில், டே முகில், ஏய் டே எந்திரிடா, டே எந்திரி. தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவன எழுப்பவே முடியாது அபி. என்னடா அம்மா கிட்டயே நடிக்கிறியா? இல்லம்மா, நான் நிஜமான தூங்கிட்டு தான் இருக்கேன். அப்புறம் எப்படிடா தூக்கத்துல இப்படி பேசுவ? அங்க அங்க தூக்கத்துல நடந்துட்டு இருக்காங்க, நான் தூக்கத்துல பேச கூடாதா? முகில், இந்தா இந்த பாலை முதல்ல குடிங்க, அதுக்கப்புறம் குளிக்கலாம். இந்தா அபி, இந்தாமா உட்காரு. அபி, பேக் எடுத்துட்டு கீழே வாங்க. ரெண்டு பேரும் சீக்கிரம் வாங்க. என்ன வாத்தி, எல்லாம் ரெடியா? பசங்களுக்கு இட்லி ரெடி பண்ணிட்டேக்கா சாப்பிடுறதுக்கு. சரி, டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எங்க? அதோ இருக்குக்கா. என்ன நீ ரொம்ப பரபரப்பா இருக்கீங்க? இல்லையே, நான் எப்பவும் போல தானே இருக்கேன். என்ன நீ காமெடி எல்லாம் பண்றீங்க? இப்பெல்லாம் ஹாஸ்பிடல்ல ஆபீஸ் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, வீட்ல இருக்கவே டைம் இல்ல. அப்படி இருந்தும் நீங்க வீட்டு வேலையில இழுத்து போட்டு செய்றீங்க. என்னதான் வெளியில வேலை பார்த்தாலும் என் பிள்ளைங்களுக்கு நான் தானே ஊட்டி விடணும். என் ரெண்டு பிள்ளைங்களும் எனக்கு ரெண்டு கண்ணு மாதிரி. எனக்கு என்னமோ மீனா 30 நாளைக்குள்ள அந்த ஹாஸ்பிடல்ல மீட் வரலன்னு தோணுது. மீட்கப்படணும்யா, ஆனா அது அவளால நடக்க கூடாது, என்னால நடக்கணும். அவ ஹாஸ்பிடலுக்கும் வீட்டுக்கும் நடக்கிற நடைய பார்த்தா எனக்கு என்னமோ உனக்கு முன்னால அவதான் ஹாஸ்பிடல்ல மீட் வரலன்னு தோணுது. போகாம இருக்க ஏதாவது ஒரு ஐடியாவை கொடு. கிரி, மீனா ஹாஸ்பிடலுக்கு கார்ல போகும்போது லாரிய விட்டு அடிச்சு தூக்கிட்டா என்ன? யோ,
குழந்தைங்களா மனுஷங்களா? ஏ கிரிஜா, நான் ஒருத்தி மட்டும் இந்த சொத்தை தூக்கிட்டு போறதுக்காகவா போராடுற? நம்ம குடும்பம், நம்ம சொத்து நம்மள விட்டு போயிடக்கூடாதுன்னு நினைச்சு தனி ஒருத்தியா இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நீ எனக்காக கஷ்டப்பட தேவையில்ல, தொந்தரவு பண்ணாம இருக்கலாம்ல. அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துற யாரோ நிம்மதியா இருந்ததே கிடையாது. நல்ல எண்ணம் இல்லாத நீங்கெல்லாம் உருப்படவே போறதில்ல. நம்ம ரூமுக்குள்ள போய் பேசி இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னைய யோசிச்சிட்டு இருக்க, கேக்குறாங்கல்ல சொல்லு. உங்க வீட்ல யாராவது சீரியஸா இருக்காங்களா? நீங்க சொல்லுங்க சார். இல்ல மேடம், உங்ககிட்ட தனியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பசங்களுக்கு சாப்பாடு ஓட்டிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் அர்ஜென்ட் மேடம். கொஞ்சம் வெளியே வரீங்களா, பேசலாம். மேடம், என்ன விஷயம் சொல்லுங்க. மேடம், ஹாஸ்பிடல்ல ஒரு பெரிய பிரச்சனை. என்ன, அந்த பிரகாஷ் மறுபடியும் வந்துட்டானா? அவர் வந்தா கூட பரவாயில்ல மேடம், ஆனா மத்த டாக்டர்ஸ் யாரும் இனிமே ஹாஸ்பிடலுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏ, அவங்களை எல்லாரையும் பிரகாஷ் விலைக்கு வாங்கிட்டானா? இல்ல மேடம், நம்ம டாக்டர்ஸ் எல்லாருக்குமே 6 மாசம் சேலரி பெண்டிங் வச்சிருக்கோம். மறுபடியும் நாம அவங்களுக்கு பெண்டிங் சாலரி எல்லாம் கொடுத்தே ஆகணும். சரி, நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வந்துருங்க மேடம், இல்லைன்னா பிரச்சனை இன்னும் பெருசாயிடும். சரி, நீங்க போங்க. ஓகே. ஒரு பிரச்சனை முடிஞ்சதும் அடுத்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நேத்து ஒரு டாக்டர் தான் பிரச்சனை பண்ணாரு, இன்னைக்கு யாருமே வரலன்னா. அவர் சொன்ன எல்லாத்தையும் நானும் கேட்டேன். நம்ம ஹாஸ்பிட்டல் டாக்டர்களுக்கு கொஞ்சம் கூட நன்றியே இல்லை. அவங்கள நான் பாத்துக்கிறேன், அவங்களுக்கு ஏன் ரூட்டு தான் சரி. நீங்க இருங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நான் போறேன். ஏன் இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாரையும் அடிக்க போறியா? சம்பளம் கொடுக்காதது நம்ம தப்பு. 6 மாசம் சம்பளம் வாங்காம அவங்க வேலை பாத்துருக்காங்க, அவங்க கோவம் நியாயமானதுதான். அது இல்லக்கா, எல்லாரும் ஒரே நாள்ல வேலை பார்க்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இப்ப முடியாத பேஷண்ட் நிலைமை என்ன ஆகும்? ஆமா, நீ உடனே இதுக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். இன்னைக்கு அந்த டாக்டருங்களை அண்ணி, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ இதுக்கு நான் போனா தான் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நான் போறேன். இல்ல, என்ன சொல்றல்ல, அவங்க எல்லாரும் பல வருஷமா நம்ம ஹாஸ்பிடல்ல வேலை பார்த்திருக்காங்க, இப்பவும் நமக்காக தான் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட ஸ்ட்ரைக் பண்றாங்க, அவ்வளவுதான். நீ போய் சண்டை போட்டனா இனி யாருமே ஹாஸ்பிடலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அவங்க எல்லாம் திறமையான டாக்டர்ஸ் தான். பேஷண்ட்க்கு ட்ரீட்மென்ட் பார்க்க மாட்டேன்னு சொல்றவங்க திறமையா இருந்து என்ன பிரயோஜனம்? அதுக்கு காரணம் நாம தானே. சம்பளத்தை ஒழுங்கா கொடுத்துட்டா மறுபடியும் வேலைக்கு வர போறாங்க. இப்ப நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே, நீ அப்புறம் எப்படி கொடுப்பீங்க? அத நான் பாத்துக்கிறேன். நீ தேவையில்லாம இந்த மாதிரி கோவப்படுறத முதல்ல நிறுத்து. எல்லா தொழிலையும் கோவம் தான் முதல் எதிரி. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. அவங்கள மறுபடியும் எப்படி வேலை செய்ய சொல்லணும்னு எனக்கு தெரியும்.
ஹனி. ஏன் ஃபீல் பண்ற? இப்ப அம்மா கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. பாரு, நமக்காக எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. இல்லக்கா, அம்மா விட்டுட்டா நல்லா இருக்கும். அம்மா விட்டலனா என்ன? அக்கா நான் விட்டுனா சாப்பிட மாட்டியா? நீ முதல்ல சாப்பிடு முகில், அப்புறமா நான் சாப்பிடுறேன். என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹாஸ்பிடல் நடத்துறீங்களா இல்ல வேற ஏதாவது நடத்துறீங்களா? ஒரு உயிரோட மதிப்பு தெரியுமா? மேடம், ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் பொறுமையா இருங்க மேடம். ஹாஸ்பிடல் ஓனரோட வைஃப் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. கண்டிப்பா அவங்க டாக்டர்ஸ் அரேஞ்ச் பண்ணி ட்ரீட்மென்ட் ஆரம்பிச்சுடுவாங்க. ஏமா, டாக்டர்ஸ் இல்லாம எதுக்கு ஹாஸ்பிடல் நடத்துறீங்க? பெரிய பூட்டு ஒண்ணு போடுங்க, பூட்டி தொலைக்க வேண்டியதுதானே. என்னாச்சு? ஐயோ, இவருக்கு பல்சேட் ரொம்ப குறையுதே, என்ன பண்றது? அக்கா பேசாம நம்மளே ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுலாமா? ஐயோ, டாக்டரோட அட்வைஸ் இல்லாம நாமளே இதெல்லாம் செய்யக்கூடாது சுமதி. பேஷண்ட்க்கு ஏதாவது ஆச்சுன்னா நாம தான் மாட்டிப்போம். அக்கா, இவர் வயசானவரா வேற இருக்காரு, உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னக்கா பண்றது? அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாதுடி, நீ லூசு மாதிரி ஊசி ஊசி போட்டுறது. சரிக்கா. ஏங்க, இவங்க கிட்ட எல்லாம் என்னங்க பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? இவங்க எல்லாம் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஃபர்ஸ்ட் இவங்களை எல்லாம் சும்மாவே விட கூடாது. இந்த ஹாஸ்பிடல் அடிச்சு நொறுக்கும், அப்பதான் புரியும். சார் சார், ப்ளீஸ் சார், எங்க மீனா மேடம் வந்துருவாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். அவங்க ஏதாவது பண்ணுவாங்க, அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்காதீங்க ப்ளீஸ். நீ எல்லாம் ஒரு மனுஷியாமா? உங்க வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லைனா இப்படி தான் இருப்பீயாமா? கோபப்பட மாட்டே? நல்லா கேளுமா, சொல்லுமா, என்ன சொல்லு? திருத்தன்னு முழிக்கிற, வாயை திறந்து பதில் சொல்லுமா? இவங்க கிட்ட எல்லாம் என்ன பேச்சு? அடிச்சு நொறுக்குங்கப்பா. ஹலோ, எங்க இருக்கீங்க மேடம்? இங்க ஹாஸ்பிடல்லே ஒரே கலவரமா இருக்கு. பேஷண்டோட அட்டெண்டர்ஸ்லாம் ஹாஸ்பிடல் அடிச்சு நொறுக்குறாங்க மேடம். என்ன ரோகிணி, நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா மேடம், நாங்க எவ்வளவோ பேசியா உங்க பொறுமையா இருக்க மாட்டேங்கிறாங்க மேடம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வாங்க மேடம். இதோ நாங்க வந்துட்டு தான் இருக்கேன், ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். சீக்கிரம் வாங்க மேடம், பெரிய பிரச்சனையா இருக்கு மேடம். ஆனா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. Thank you.
ஆச்சு? டிராபிக் மேடம். சொல்லுங்க பாபு சங்கர். சார், உங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு வீடியோ அனுப்பிருக்க, பார்த்து சந்தோஷப்படுங்க. வீடியோ? என்ன வீடியோ? ஓபன் பண்ணி பாருங்க சார். வெயிட் பண்ணுங்க. பாபு சங்கர், இதே படுத்தீங்க இப்பதான் சார், ஜஸ்ட் நவ் லைவ் ரெக்கார்டிங். இத பாக்கும்போது எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அந்த சிவாவுக்கும் அவன் பொண்டாட்டி வீணாவுக்கும் இது சாதாரண அடி கிடையாது, இது இந்த பிரகாஷோட மரணாடி. இதுல இருந்து எப்படி எழுந்து மேல வராங்கன்னு நானும் பாக்குறேன். ஓகே சார். நீங்க வந்துருங்க, டிராபிக் ஹெவியா இருக்கு, நான் நடந்தே போறேன். ஹலோ, நான் வந்துட்டு இருக்கேன். எங்க இருக்கீங்க நீங்க? பிரச்சனை வந்துட்டே இருக்கேன்.